மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குரு பராம் ஆழ்வார் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமேல் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன் மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத கதீக்ஷேம் ஷ்ருசிரசி விதிதீப் பிரம்மணி ஸ்ரீனிவாசே பம பரஸேஷி பிபா ஸ்ரீமான் வெங்கடநா கவிதா கேசரி வேதாந்தவரியோமே சன்னிதத்தான் சதாஹ் பற்பல திவிதேசங்களிலே எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் குறித்து மிக அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவிதேசங்களிலே ஒன்றான அஷ்டபுஜம் என்கின்ற ஒரு திவ்ய தேசம் அந்த அந்த திவ்விதேசத்தின் எம்பெருமானுக்கு அட்டபுஜகரத்தான் என்று திருநாமம் அது அட்டபுஜம் என்றே அந்த திவ்ய தேசம் பெறுகிறது அந்த அட்டபுஜத்திலே எழுந்தவள் இருக்கின்ற எம்பெருமான் அவனை குறித்து அதாவது அட்டபுஜம் என்கிறது எம்பெருமானைத்தான் குறிக்கிறது எட்டு திருக்கைகளோடு கூடியவன் அதனால் அவனுக்கு அட்டபுஜகரத்தான் அட்டபுஜத்தான் என்று பெயர் அது அவன் எழுந்தருளி இருக்கிற கிரகமாகையினாலே அது அஷ்டபுஜகரம் என்று வழங்கப்பெறுகிறது ஆ அட்டபுஜகரத்தான் என்றால் அட்டபுஜகரத்திலே எழுந்தருள் இருப்பவன் என்று அப்படி பொருள் இவனாலே ஊருக்கு பெயர் ஊராலே இவனுக்கு பெயர் என்று சொல்லும்படியாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான திவ்ய தேசம் அது அங்கே எம்பெருமான் எட்டு திருக்கைகளை கொண்டு எட்டு திருக்கைகளிலும் எட்டு ஆயுதங்களை ஏந்தி எழுந்தருள் இருக்கிறான் அந்த ஆயுதங்களெல்லாம் விரோதிகளை அழித்து அடியவர்களை காப்பதற்காக அவன் கொண்டவை பிரம்மா யாகத்தை செய்தபொழுது அந்த யாகத்திலே அசுரர்கள் வந்து துன்பங்களை விளைக்க அவர்களை அழிப்பதற்காக இப்படி தோன்றினான் என்றும் சொல்லுவதுண்டு இதே எம்பெருமான் தான் கஜேந்திரனுக்காக ஓடி வந்தான் என்றும் சொல்லுவதுண்டு ஆ அப்படிப்பட்ட அந்த அஷ்டபுஜன் என்கிற எம்பெருமானை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் அஷ்டபுஜ அஷ்டகம் அதுவும் எட்டு ஸ்லோகங்களை கொண்டதாக அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசகன் அருளி செய்திருக்கிறார் அதிலே இப்பொழுது ஆறாவது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் எம்பெருமானே என்னை நீ காக்க முற்பட்டு விட்டாயானால் நான் எந்த பிரயத்தனமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்னை நீ காப்பதில்லை என்று முடிவு செய்து விட்டானால் அப்படி நீ முடிவு செய்து விட்டாயானால் நான் எந்த பிரயத்தனம் செய்தாலும் பிரயோஜனமில்லை என்று தெரிவிக்கிறார் அழகான கருத்து கீழ் ஸ்லோகத்திலே ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது அதே போன்ற கருத்தே என்று நாம் சொல்லலாம் பயம் குதசியா தொய் சானு கம்பே ரக்ஷா குதஸ்யா தொய் ஜாத்த ரோஷே என்று எம்பெருமான் நம்மிடத்தில் கருணை செலுத்தி விட்டானாலும் நமக்கு பயமே அது எம்பெருமான் நம்மை கோபித்து கொள்ள தொடங்கி விட்டானானால் நம்மை காப்பார் யார் என்று அங்கே அப்படி சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்திலே அந்த கருத்தை வேறு விதமாக தெரிவிக்கிறார் என்று சொல்லலாம் ஸ்வதேகதந்திரம் கமலாசாய ஸ்வேனைவ மாம் ரித்துமர்ஹசித்வம் த்யிப் பிரவிறே மம கிம் பிரயாசைஹி யய் அப்ரவிருத்தே மம கிம் பிரயாசைஹி ஸ்வதேக்க தந்திரம் முதலில் தம்மை பற்றி சொல்லிக்கொள்ளுகிறார் நான் எப்படிப்பட்டவன் என்னால் உனக்கே வசப்பட்டவன் உனக்கே பரதந்திரப்பட்டவன் ஸ்வதேக்க தந்திரம் என்னால்னா எம்பெருமானித்தவரை நாம் வேறு யாருக்கும் அடிமைப்படாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்னால் அப்பொழுது அப்படிப்பட்டவனை ரட்சிப்பது யாருடைய பொறுப்பு கீழே தெரிவித்து விட்டார் ஒரு ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார் அப்படி யார் தன்னையே பற்றி இருக்கிறார்களோ அவர்களுடைய பாரம் முழுவதையும் அவன்தான் வகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அதனால் என்ன சொல்கிறார் அப்படிப்பட்ட நீ ஸ்வேநெய்வமாம் ரட்சித்துமர் ரிகசித்வம் நீயே என்னை ரட்சிப்பதற்கு உரியவனாக ஆகிறாய் அதாவது என்ன அர்த்தம் என்னை ரட்சித்து கொள்வதற்கு நான் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் நீ என்னை ரட்சிப்பதற்கு எல்லா விதத்திலும் நீதான் உரியவை ஒரு பொருள் அதை காப்பாற்றுவது யாருடைய பொறுப்பு என்று கேட்டால் அது எஜமானனுடைய பொறுப்பு அது ஏதோ ஒரு பொருள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு மோதிரம் என்று வைத்தால் இந்த மோதிரத்தை பத்திரமாக காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்புன்னா இந்த மோதிரத்தை உடையவனான என்னுடைய பொறுப்பு மோதிரம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுமா நானே என்னை காப்பாற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லுமா அது சொல்ல முடியாது ஆஹா உடைமை உடையவன் என்று பார்க்கிற பொழுது இந்த உடமையை காப்பாற்றுகிற பொறுப்பு யார் இது உடையவனுடையது நான் யார் தேசிகன் தெரிவிக்கிறார் நான் யார் உன்னுடைய உடைமை அப்படி இருக்கிற பொழுதோ என்னை யார் ரட்சிக்க வேண்டும் நீ தான் ரட்சிக்க வேண்டும் சுவே நைவமாம் ரட்சித்துமர் ஹசித்வம் கதந்திரம் உனக்கே உரியவனான உனக்கே பரதந்திரப்பட்டவனான என்னை ரட்சிப்பதற்கு நீயே உரியவன் என்று சொன்னார் அதற்கு மேலே கமலாசகாயா அவனை விழித்து சொல்லுகிற பொழுது என்னென்ன கமலாசகாயான் பெரிய பிராட்டியாருக்கு துணையாக இருப்பவனே மணவாளனே என்று சொன்னார் அதனுடைய கருத்து என்ன என்னை ரட்சிக்க வேணும் என்று பெரிய பிராட்டியாரும் உனக்கு புருஷகாரம் பண்ணுகிறாள் எம்பெருமான் தானே ரட்சிக்க உரியவன் அப்படியே தப்பி தவறி அவன் சற்று கோபித்து கொண்டிருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கிற பெரிய பிராட்டியார் நாதா இவனை நீ ரட்சிக்க வேண்டாமா இவன் நம்முடைய குழந்தை அல்லவா என்று அதாவது அவள் பகவான் தகப்பனுடைய ஸ்தானத்திலே பிராட்டி தாயினுடைய ஸ்தானத்திலே இருக்கிறார்கள் தாய்தானே குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிறதை கணவனுக்கு எடுத்துச் சொல்லி அவனை ரட்சிக்கும்படி செய்கிறாள் அதுபோல இந்த இடத்துல என்னை ரட்சிப்பதற்கு இப்போ புரட்சிகாரம் செய்வதற்கு பிராட்டியும் என்னை ரட்சிப்பதற்கு நீயும் இருக்கிற பொழுதோ எனக்கு என்ன விசாரம் என்பதாக சொல்லுக மாம் ரட்சித்தும் அருகசி ஸ்வேனைவ மாம் ரட்சித்தும நீயே என்னை ரட்சிப்பதற்கு அர்ஹசி உரியவனாய் இருக்கிறாய் என்று சொன்னார் என்னதான் இருந்தாலும் கூட எபெருமான் ஒரு வார்த்தை இப்படி சொன்னான்னு வைத்துக்கொள்ளுங்கள் உன்ன நான் ரட்சிப்பேன் ஆனாலும் கூட அதற்கு நீயும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டாமா ஏதாவது பிரயத்தனம் பண்ண வேண்டாமா பிரயாசப்பட வேண்டாமா நீ ஒரு பிரயாசமும் செய்யாமல் இருக்கிற பொழுது நான் எப்படி உன்னை ரட்சிப்பது என்று எம்பெருமான் கேட்டானாக வைத்துக்கொண்டு உடனே தேசிகன் பதில் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் தொய் பிரவருத்தே மம கிம் பிரயாசைஹி தொயுப்பிரவருத்தே என்னை நீ ரட்சிப்பதற்கு காப்பதற்கு முற்பட்டு விட்டாயானால் மம பிரயாசைஹி கிம் என்னுடைய முயற்சிகளாலே என்ன பிரயோஜனம் அவன் காப்பாற்ற முற்பட்டு விட்டானானால் நமக்கு எதுவுமே நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவனே நம்மை காப்பாற்றி விடுகிறான் தொய்பிரவருத்தே மமக்கும் பிரயாசைஹி நீயே என்னை காக்க முற்பட்டு விட்டாயானால் என்னுடைய பிரயாசங்கள் தான் எதற்கு என்னுடைய முயற்சிகள் தான் எதற்கு நான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார் உடனே பெருமான் கேட்டான் போலும் சரி உமை நான் காக்க காப்பதில்லை என்று வைத்து விடுகிறேன் அப்போ என்ன செய்ய நான் முயற்சி செய்வதில்லை அப்படின்னா பகவான் முயற்சி செய்யாமல் இருக்கிறான் அப்போ என்னான்னு கேட்டார் உடனே இவர் சொல்கிறார் தொய் அப்பிரவருத்தே மமக்கிம் பிரயாசைகி நீ என்னை ரட்சிப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் நான் என்ன பிரயாசப்பட்டாலும் எனக்கு அந்த ரட்சணம் கிடைக்கப் போவதில்லை ஒருத்தன் தான் நமக்கு காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவன்தான் முயற்சி செய்ய வேண்டும் அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் தொய் பிரவருத்தே நீ முயற்சி நீ முற்பட்டு விட்டாயானால் என்னுடைய முயற்சிகளாலே என்ன பயன் நீ காப்பதில்லை என்று முடிவு செய்து விட்டாயானால் நான் முயற்சி செய்தும் பயனில்லை ஆனால் எப்படி பார்த்தாலும் என்னுடைய முயற்சி அல்ல பயன் கொடுப்பது உன்னுடைய அனுகிரகம்தான் பலன் கொடுப்பது ஆ தொய் பிரவருத்தே நீ முயற் முற்பட்டு விட்டாயானால் மம பிரயாசை ஹீக்கியம் என்னுடைய பிரயாசங்கள் என்னுடைய முயற்சிகளாலே என்ன பயன் தொய் அப்பிரவருத்தே நீ முற்படாமல் இருந்து விட்டாயானால் என்னை ரட்சிக்காமல் இருந்து விட்டாயானால் இன்னைக்கு வேறு மமக்கிலும் பிரயாசை என்னால் என்ன செய்ய முடியும் என்று இதை தெரிவிக்கிறார் இன்னும் கூட பின்னால் கூட இதே போன்ற கருத்தை காமாசி காஷ்டகத்திலேயும் வேறு சப்தத்தாலே தெரிவிக்கப் போகிறார் அங்கேயும் கூட என்ன சொல்ல போகிறார்னால் இதே போன்ற கருத்து காமாசி காஷ்டத்தில் வேறு விதமான சொற்களாலே அங்கே தெரிவிக்கப்படுகிறது நாம் அதையும் அனுபவிக்கத்தான் போகிறோம் ஆக இங்கே இது இது அஷ்டூஜாஷ்டகம் அல்லவா இங்கே சொல்கிறார் நீ என்னை ரட்சிக்க முற்பட்டு விட்டால் என்னுடைய முயற்சிகள் தான் எதற்கு நீ என்னை ரட்சிப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் என்னுடைய முயற்சிகள் வேறு எதற்கு உபயோகப்படும் எதற்கு பயன்படும் ஆனால் நீயே என்னை ரட்சிக்க உரியவன் அதுவும் பிராட்டியினுடைய புருஷகாரமும் இருக்கிற பொழுது என்னை நீ ரட்சித்தே தீர வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அருளி செய்தார் ஆனாலும் நான் சாஸ்திரங்களிலே பல உபாயங்களை விதித்திருக்கிறேன் பகவான் சொன்னான் போலும் அப்படி சொன்னதாக வைத்துக்கொள்ள வேண்டும் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எத்தனையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதையெல்லாம் அனுட்டிக்க வேண்டாமா என்று கேட்டால் அதையெல்லாம் அனுட்டிக்க போனால் யாராலே அனுட்டித்து முடிக்க முடியும் அதுக்கு யாருக்கு சக்தி உண்டு அதற்கு சக்தி இருந்தாலும் அதை அனுட்டிப்பதற்கு நமக்கு தகுதி உண்டா என்றெல்லாம் பார்த்தால் அது எப்படி பார்த்தாலும் நம்மால் முடியாத விஷயம் அது அதனால் என்ன சொல்கிறாருனா அப்படி உயர ஏறி கீழே விழுவதற்கு பதிலாக நேரே உன்னை பற்றி விடுகிறேன் நீ என்னை ரட்சித்து விடு என்பது போல அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சமாதி பங்கேஸ்வபிசம்பு சரண்யபூதே துவயிபத்த கட்சியே அபத்ரபே சோடுமகிஞ்சனோகம் தூராதிரோகம் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த பக்தியோகம் என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது பக்தியோகம் என்னால் என்ன பகவானை அடைவதற்கு அது ஒரு உபாயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில் இடைவிடாமல் பகவானை தியானிக்க வேண்டும் பிரீத்தியோடு தியானிக்க வேண்டும் இடைவிடாமல் என்னால் என்ன அது அப்படியே தைல தாரை போலே என்று சொல்லுவார்கள் ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு தண்ணீர் த தண்ணீரை ஊற்றினால் அது விட்டு விட்டு போகும் ஆனால் ஒரு பாத்திரத்திலேருந்து ஒரு எண்ணெய் தாரையானது அது அப்படி இன்னொரு பாத்திரத்தில் போகிற பொழுது துளி கூட இடைவெளியே இல்லாமல் போகிறது அதுபோல் பகவானை பற்றின நம்முடைய நினைவானது இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து இருக்க வேண்டுமா அது என் நம்மால் முடிகிற காரியமாக நினைத்து பாருங்கள் எத்தனை நமக்கு அதுக்கு இடைஞ்சல்கள் உண்டு இந்த உலகத்தில் ஐந்து நிமிடங்கள் கூட அப்படி நாம் நம்மாலே இருக்க முடியாது ஆனால் இப்படியெல்லாம் நாம் பக்தி யோகத்தை தொடங்கி அந்த யோகத்திற்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது நமக்கு ஒரு பாபத்தை கொண்டு வந்து சேர்த்து நம்ம கீழே தள்ளிவிடும் அதெல்லாம் சாஸ்திரங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் எம்பரும் என்ன பண்ணுகிறான் அந்த தடன்களையும் கூட அவ்வப்பொழுது போக்கி கொடுக்கிறேன் என்று தான் சொல்லுகிறான் சமாதி பங்கேஷு ஒருவேளை நமக்கு சமாதி பங்கம் அந்த பக்தி யோகத்திற்கு தடைகள் நேருகின்ற பொழுதிலும் இவன் எம்பருமான் சரண்யபூத்தனானு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அது எப்படியாவது தலை கட்டி வைக்கிறேன் என்று தான் சொல்லுகிறான் ஆனாலும் அகிஞ்சனகா அகம் நான் எப்படிப்பட்டவன் கைமுதல் எதுவும் இல்லாதவன் சக்தியும் இல்லாதவன் உனக்கு பரதந்திரன் சொரூபத்தாலும் உனக்கு பரதந்திரப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நான் என்ன பண்ணுகிறேன் இந்த மாதிரியான வழியிலே தூராதிரோகம் தூராதிரோகம் என்னாலன்னா மிகவும் அதிக தூரம் ஏறணும் பக்தி யோகம் என்னால் ஆனால் அதில் கெடுதல் ஏற்பட்டால் அவ்வளவு தூரத்தில் அவ்வளவு மேலிருந்து கீழே விழ வேண்டும் அதாவது சாதாரண உயர ஏறினவன் கீழே விழுந்தால் அடி ஜாஸ்தி படும் இல்லையா மெ மிக உயரத்திலிருந்து விழுந்தால் கீழே பக்கத்திலே இருக்கிறவன் தரையிலேயே விழுந்தால் அடி குறைவாக இருக்கும் ஆகாசத்திலிருந்து விழுந்தால் மேலிருந்து விழுந்தால் அடி அதிகமாக இருக்கும் இந்த பக்தி யோகம் என்கிறது ஆகாசத்தில் ஏறுவது போல அங்கே பாதியிலே தடை ஏற்பட்டால் கீழே விழுந்தால் அடி பலமாக வன்றோ இருக்கும் அதனால் அது என்னாச்சு தூராதிரோகம் பதனஞ்சாம் இதையெல்லாம் தவிர்க்க வேணுமானால் அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் உன்னை திரு உன் திருவிடுகளை விட்டால் எனக்கு அதுவும் வேண்டியது அதாவது சக்தி உடையவர்கள் அது சொரூபத்திற்கு ஏற்றது என்று நினைக்கிறவர்கள் அது பக்தி யோகத்தை செய்யட்டும் ஆனால் நான் அப்படி அல்லையே நான் எப்படிப்பட்டவன் உன்னுடைய உன்னிடத்திலே என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து உனக்கே அடியவனாய் கைமுதல் இல்லாதவனாய் நான் இருக்கிறேன் என்னை பார்த்து நீ பக்தியோகத்தை செய்து வா என்று சொன்னால் அந்த பக்தியோகத்தை செய்தால் அதில் தடங்கள் ஏற்பட்டால் தடைகள் ஏற்பட்டால் அதனால் நான் கீழே விழுந்தால் எனக்கு பலமான ஒரு கெடுதல் என்றோ ஏற்படும் அது கூடாது ஆகினாலே அதை செய்வதற்கும் கூட நான் வெட்கப்படுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் என்ன தோறுகிறார் தூராதிரோகம் பதனஞ்சனாத நான் என்ன பண்ணுகிறேன் அதை சோடும் அக்கிஞ்சனாக அபத்ரபே வெக்கமடைகிறேன் என்று தெரிவிக்கிறார் அதை செய்ய தொடங்கினால் தடைகள் வரும் ஆனால் நெடுந்தூரம் மேலே சென்று விட்டு ஏற முடியாமல் கீழே விழுந்தால் அடி பலமாகப்படுமே அந்த மாதிரி எனக்கு ஆகிவிடப் போகிறதே என்று நான் நான் என்ன பண்ணுகிறேன் வேறு எதையும் பற்றாமல் உன்னையே உபாயமாக கொண்டு உன்னை சரணடைகிறேன் நீயே என்னை ரட்சித்துருள்ள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாமாதர் முனிமானு சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் विव्यं कटेशं ननाथोदनाथ सदा वयं कटेशं स्मरामि स्मरामि हरेव्यम् टेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ